हाय फ्रेंड्स ऑल ऑफ यू वेलकम टू माय चैनल இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கவர் பிளாக் அப்படினா என்ன அப்படிதான் பார்க்க போறோம் ஓகேங்களா போவோம் வீடியோக்குள்ள போறோம் வந்து அந்த கவர் பிளாக் அப்படினா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ஆர்சிசி ஸ்ட்ரக்சர்ஸ் கேள்விப்பட்டிருப்போம் ஓகேங்களா அதாவது ரெயின்போர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட் அதனால கட்டப்பட்ட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிசி ஸ்ட்ரக்சர் அப்படினு சொல்லுவோம் அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெயின்போ ஸ்மண்ட்ருக்கு பாத்தீங்களா ரெயின்போ ஸ்மண்ட்க்கு அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கவர் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசைனை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா மாறும் லோடு எவ்வளோ எடுக்குது அந்த அதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா மாறும் சரிங்களா அது வந்து கவர் கொடுத்துருப்பாங்க கவர் அப்படின்றது என்ன அப்படின்னு இப்போ நான் வந்து ஒரு காலம் கட்டணும்னு வச்சுக்கல காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு காலத்தை நான் ஒரு ஸ்கொயர் காலம் அப்படின்னு எடுத்துக்கிறேன் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாலு காலங்களையும் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மெயின் ராட் இருக்குது சரிங்களா நாலு மெயின் ரெயின் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அது வந்து லேட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரிங்ஸ் ஏதாவது டைஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த டைஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க டைல்ஸுக்கு அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகாமல் காங்கிரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட திக்னஸ் பார்த்திங்கன்னா கவர் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இப்போ அந்த காலத்தோட சைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு அடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அடிக்கு ஒரு அடி அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இஞ்சு அந்த நாலு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கவர் அதாவது காங்கிரீட் திக்னஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கு உள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நாலு சைடும் இந்த ஒரு அடியில் ஒரு இஞ்சு அந்த சைடு ஒரு இஞ்சு இந்த சைடு ஒரு இஞ்சு ரெண்டு இஞ்சு மொத்தம் பன்னெண்டு இஞ்சு ஒரு அடிக்கு ஓகேங்களா அந்த பன்னெண்டில் இருந்து அங்கிட்ட ஒரு இஞ்சு இங்கிட்ட ரெண்டு இஞ்சு போச்சுன்னா ரெண்டு இஞ்சு போச்சு ஓகேங்களா அந்த ரெண்டு இஞ்சு போக பாக்கி உள்ள அந்த பத்து இஞ்சுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெயின்போ ஸ்மண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அது ப்ரொவைட் பண்ணிட்டு அதோட அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காங்கிரீட் கவர் அங்கிட்ட ஒரு இஞ்சு இங்கிட்ட ஒரு இஞ்சு டோட்டலாக தான் வந்து பார்த்திங்கன்னா மெல்லாம் சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு அடி அப்படின்னு வரும் அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கலாம் ஒரு அடி அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் ஓகேங்களா அதுமாதிரி அது அந்த கவர் அந்த ஒரு இஞ்சு அப்படின்றது வந்து எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெயின்போ ஸ்மண்ட் ஸ்டீல் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரெயின்போ ஸ்மண்ட் ஸ்டீல் தான் ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்ரு அட்மாஸ்ஃபியர் உள்ள அந்த ஏரில் உள்ள அந்த வாட்டர் கண்டர்லாம் அதில் இப்போ படும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா கரோட் ஆகும் ஓகேங்களா அதாவது கரெக்ஷன் ஆகும் அதாவது வந்து திருப்படித்தல்னு சொல்லுவாங்க தமிழில் ஓகேங்களா அந்த ஆக்ஷன் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பி ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா அதோட அந்த ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்திங்கன்னா இழந்துடும் ஓகேங்களா இப்போ 100% லோடு எடுக்கக்கூடிய ஒரு காங்கிரீட்டும் அந்த ஸ்டீலும் சேர்ந்த ஒரு காலம் அதாவது பில்லர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த்து இழந்துருச்சு அப்படின்ற போது வந்து பார்த்திங்கன்னா அந்த காங்கிரீட்டால் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோ லோடு வந்து பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடிய அதாவது கீழே வந்து பார்த்திங்கன்னா க்ரௌண்டுக்கு பாஸ் பண்ணக்கூடிய அந்த கேபிலிட்டி இருக்காது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபெயிலாயிரும் ஓகேங்களா இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட திக்னஸில் வந்து பார்த்திங்கன்னா கவர் கொடுப்பாங்க திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா அந்த டிசைன் பண்ணுறாங்க பார்த்திங்களா ஸ்ட்ரக்சரில் அந்த டிசைனுக்குன்னு ஆள் இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டீட்டெயிலில் கொடுத்துருப்பாங்க இப்போ அந்த பில்டிங் வந்து இவ்வளோ லோடு தான் ஆக்ட் ஆகுது இந்த லோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸுக்கு நம்ம டயா வந்து மெயின் ரெயின்போர்ஸ்மெண்ட் கொடுக்கலாம் அந்த சைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இது கவர் ப்ரொவைட் பண்ணலாம் இந்த உள்ள திக்னஸில் வந்து பார்த்திங்கன்னா கவர் ப்ரொவைட் பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து திக்னஸ் வந்து கொடுப்பாங்க சரிங்களா அது வந்து இந்த ஒன் இன்ச்சு ஒரு இன்ச்சு அப்படின்றது வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன் ஓகேங்களா அது வந்து ஸ்ட்ரக்சரில் அந்த காலம் சைஸு அதை உள்ளே கொடுக்குற அந்த ரெயின்போர்ஸ்மெண்ட்டு அதை லோடு ஆக்ட் ஆகிற லோடு அதெல்லாம் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும் உங்களுக்கு நம்ம அந்த கவர் ப்ரொவைட் பண்ணுறதோட இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது அதை கம்பி ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா துருப்பிடிக்கிறதையும் தடுக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ டாப்லேருந்து அந்த லோடு ஆக்ட் ஆகும்போது அந்த ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா பெண்டாக ட்ரை பண்ணோம் அப்படி பெண்டாகிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலமும் அதை ஏதோ எதில் யூஸ் ஸ்டீல் கொடுத்துருக்கோமோ அந்த அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடும் அது ஃபெயிலியர் ஆகும் தடுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வர அந்த கவர் திக்னஸ் காங்கிரீட் திக்னஸ் இருக்கும்போது காங்கிரீட் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு வந்துன்னா அந்த பெண்டாக விடாமல் வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறோம் அந்த பாண்டிங்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர் திக்னஸ் வந்து கொடுக்குறோம் ஓகேங்களா இப்போ அந்த கவர் பிளாக் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கவர் திக்னஸ் கொடுப்போம்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஸ்டீலுக்கு அவுட்டரில் அந்த திக்னஸ்க்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு மட்டும் அந்த ஃபைன் ஸ்டாண்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கியூப் மாதிரி செஞ்சுருப்போம் அந்த இப்போ ஒரு இஞ்சி திக்னஸ் அப்படின்னா அந்த ஒரு இஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கியூப் மாதிரி செஞ்சுருப்போம் அந்த கியூப் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதை ஒட்டினாப்புல சட்டரிங் அடித்து அதில் வந்து கனெக்ட் போடுவோம் அப்போ போது வந்தீங்கன்னா அந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பேசிங் கவர் திக்னஸ் வந்து கிடச்சிடும் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கவர் பிளக் வந்து வைக்கிறாங்க ஓகேங்களா அந்த கியூப் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா கவர் பிளாக்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ அந்த கவர் பிளாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு டைப்ஸ் இருக்குது அதாவது சர்க்குலர் கவர் பிளாக் இருக்குது ஸ்கொயர் கவர் பிளாக்கு அப்படின்ற வெரைட்டிஸ்லாம் இருக்குது ஓகேங்களா இப்போ சர்க்குலர் கவர் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பைல் ஃபவுண்டேஷன் இந்த காலம் இதெல்லாம் கேள்விப்பட்டீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா காலம் அதாவது இல்லை மெயின் ரெயின் லாஞ்சிடியூட் ரெயின் பர்சன்டாக மெயின் ரெயின் பர்சன்டாக பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்குலர் கவர் பிளாக்கில் சென்டராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல் ப்ரொவைட் பண்ணியிருப்போம் அந்த ஸ்டீலோட டயாக்கு அந்த டயரில் வந்து பார்த்திங்கன்னா அதை உள்ளே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அப்படின்னு உள்ளே வந்து ஸ்டீல் இன்சர்ட் பண்ணிடுவாங்க அந்த கோலில் அப்போது வந்து இப்போ நம்ம கவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 mm வச்சிங்களேன் இப்போ அதோட ரேடியஸ் வந்து 25 இருக்கும் மாதிரி மேக் பண்ணியிருப்பாங்க அந்த சர்க்குலர் கவர் பிளாக் இப்போ அந்த ஸ்டீலோட ரேடியஸ் 25 mm டயா வந்து பார்த்திங்கன்னா 50 mm இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த ஸ்டீலோட சென்டர்லேருந்து கரெக்டாக நம்ம 25 mm கவர் கிடச்சிரும் ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கன்னா காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க அதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கொயர் கவர் பிளாக்லாம் சொன்னால் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாப் இருக்குது பார்த்திங்களா
ஸ்லாப்பில் பீம்லாம் யூஸ் பண்ணுவோம், பீம் பாட்டம் சைடு அதுமாதிரி ஸ்லாப் பாட்டம் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ அந்த ஸ்கொயர் கவர் பிளாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு காடிலாம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு சைஸுக்கு வந்து தனித்தனியாக மேக் பண்ணாமல் ஒரே கவர் பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா மூணு டிஃப்ரெண்ட் சைஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த கவர் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த காடி மாதிரி பள்ள, அதாவது பள்ளம் மாதிரி இருக்கும். அதில் ஒரு ஒரு டேரக்ஷனில் வச்சோம்னா வந்து பார்த்திங்கன்னா 20 mm கவர் வரும். அதே இன்னொரு டேரக்ஷனில் அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி வச்சோம்னா 90 degrees திருப்பி வச்சோம்னா வந்து பார்த்திங்கன்னா 20 mm கவர் வரும். அதே அப்படியே திருப்பி குப்புற அந்த கவர் பிளாக் வச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 mm கவர் வரும். ஓகேங்களா, அப்போ நம்ம எந்த அந்த சைஸுக்கு எந்த எந்த இடத்துல வந்து என்ன சைஸ் கவர் இருக்கோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கவர் பிளாக் திருப்பி வச்சுருந்தா முடிஞ்சு வச்சு ஒரே கவர் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா 3 யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், 3 சைஸ் 3 சைஸுக்கு. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா, பாய்.